மணப்பாறை அடுத்த ஊழியூர் மதுக்கடையை அகற்றக் கோரி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் 45 நாட்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின்படி கடையினை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி ஒன்றியம் ஊனையூரில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இல்லாமல் அரசு பள்ளி, வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், சந்தை ஆகியவற்றுக்கு அருகில் இருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள், பெண்கள், மாணவ மாணவியர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்ற செயல்கள் அப்பகுதியில் அதிகரித்து வருவதாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வகையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் கூறி பாஜக மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மருங்காபுரி வடக்கு மண்டல தலைவர் சண்முகம் ஆகியோர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுடன் இணைந்து மதுக்கடைக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவலறிந்து நிகழ்விடத்தில் குவிக்கப்பட்டிருந்த துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் பாலாஜி தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு வந்த மருங்காபுரி வருவாய் வட்டாட்சியர் ஜெயபிரகாஷுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்காததால் மதுக்கடைக்கு அருகிலேயே பந்தல் அமைத்து பாஜகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின் மாலை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் டாஸ்மாக் உதவி மேலாளர் ரவிசங்கர் ஆகியோருடன் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் 45 நாட்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின்படி கடையினை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பாஜகவினர் கலைந்து சென்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பாஜக மருங்காபுரி வடக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஒன்றிய துணைத் தலைவர் கனகராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com